வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் வெவ்வேறு வகைகளான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள், மருத்துவ குணங்கள் பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூலிகை குடசைப்பாலை மரம். இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதனுடைய விதை, வேர், மரப்பட்டை, இலை, காய் இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள். இதனுடைய தன்மை சிறிது கசப்பு தன்மை உடையதாகும். இதனுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, விஷ தீண்டுதல்களால் ஏற்பட்ட சகல விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது, விக்கலை போக்கக்கூடியது, 5 வகையான வலிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் சீதபேதி, இரத்த பேதி, இரத்த கடுப்பு, இரத்த மூலம், மூலம் போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. வயிற்றில் உள்ள கிருமிகளையும் நுண் கிருமிகளையும் அழித்து வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. மலக்குடலில் தேங்கியுள்ள மலக்கட்டுவை கரைத்து வெளியேற்றக்கூடியது. அதே போல் மலக்குடலில் ஏற்பட்டுள்ள அந்த கிருமிகளையும் அழித்து வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. இரத்தத்தில் தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. பொதுவாகவே இந்த கசப்புத்தன்மை உள்ள மூலிகைகளுக்கு எல்லாமே இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உடையதுமாக இருக்கும். அதுலேயே இன்னொரு இந்த மூலிகைக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 5 வகையான வலியை குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 5 வகையான வலின்னு பார்த்தீங்கன்னா, வாதத்தினால் ஏற்படக்கூடிய வலி, வயிற்றில் ஏற்படக்கூடிய வலி, தலையில் ஏற்படக்கூடிய வலி, கால் பாதங்களில் வரக்கூடிய வலி, இதுபோல் வரக்கூடிய அந்த வலிகள் அனைத்தையுமே குணப்படுத்தக்கூடியது. இப்போ வாதத்தினால் ஏற்படக்கூடிய வலினா, எங்கே நம்மளுடைய உடலில் எலும்பு பகுதிகள் முழுவதும் வலி எடுக்கும். நரம்பெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய நரம்பெல்லாம் போட்டு என்னை முறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு வேலையே செய்ய மாட்டாங்க. வேலை செய்யாத இருக்கிறதே உடம்புக்கு வந்து சோர்வு, அயர்வை தரும், வலியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் தசைகளின் வலி ஏற்படுறது எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த உடலில் தாது அழுகலின் காரணமாக உடல் சத்து குறைபாடு ஏற்பட்டு அவர்களுக்கு அந்த தசை வலியெல்லாம் வந்துடும். அது போன்ற அந்த தசை வலி உள்ளவர்களுக்கும், நரம்பு முறுக்குதல் போன்ற வலி உள்ளவர்களுக்கும், எலும்புகளை பற்றிய வலியையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. சில பேருக்கு குதிங்கால் எரிச்சல், குதிங்காலில் வலி, அந்த இடத்துல ஒரு நீர் கட்டிக்கிட்டு வீங்கிக்கிட்டு காலை கீழே ஊனவே முடியாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா, படுக்கையிலிருந்து எழுந்திரிச்ச உடனே ஒரு 15 நிமிஷத்துக்கு உட்கார்ந்தே இருக்கணும். அதன் பிறகு தான் அவங்களால காலை கீழே தரையில் ஊன முடியும். இல்லைனா அந்த காலை உடனே எழுந்திரிச்சு நின்னாங்கனாக்கா பட்டுன்னு கீழே விழுந்துருவாங்க தவறி. அதுபோல் அந்த குதிங்கால் வாதம் உள்ளவர்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய அந்த குதிங்கால் வலியையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல் பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் அதிகப்படியான உதிரப்போக்கு அல்லனா முறையற்ற மாதவிலக்கு, அதுவையும் குணப்படுத்துவதற்கு இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். சில குழந்தைகள் வந்து அதிகப்படியான சுவையான உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா, அதாவது இனிப்பு அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் வெப்பமடைந்து சீத கடுப்பு வந்துவிடும். இல்லைன்னா அந்த ஃபுட் பாய்சன், எதையாவது சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டாங்க, இல்லைன்னா ஒரு 2-3 நாள் இப்போ இருந்த உணவை சாப்பிட்டாங்கன்னாக்கா அவர்களுக்கு அந்த சீத கடுப்பு, வயிற்றோட்டம் போன்ற நோயெல்லாம் வந்துடும். இல்லைன்னா இந்த கிருமி தொற்று காரணமாக கூட சில குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு, சீத கடுப்பு வந்துடும். அந்த மாதிரி அந்த வயிற்று கடுப்பு, சீத கடுப்பு உள்ள குழந்தைகளுக்கு மோஷனில் வந்து ரத்தம் கலந்து போகும். அந்த மாதிரி போகின்ற குழந்தைகளுக்கு உடனடியாக அந்த இரத்தப்போக்கை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மூலிகை நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இந்த குடசப்பாலையினுடைய விதையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து சூரணமாக வைத்து கொண்டு, கோரைக்கிழங்கினுடைய சூரணத்தினுடன் சம அளவு கலந்து, ஒரு தேக்கரண்டி தேனுடன் ஒரு கால் சிட்டிகை அளவு குழைத்து, காலை மாலை என்று 2 வேளையும் ஒரு 5 தினங்களுக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நுண் கிருமிகள் அனைத்தும் அழித்து வெளியேற்றப்படும். இன்றைக்கி பேதிக்கு சாப்பிட்றது ஒரு இன்றைக்கி அது ஒரு வழக்கத்திலே இல்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பண்டைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டுக்கு 2 முறை பேதிக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா குழந்தைகளுக்கு விளக்கெண்ணெய் கொடுத்தாவது வயிற்றில் இருக்க கிருமிகளை வெளியேற்ற சொல்லுவாங்க. அந்த வருடத்திற்கு 2 முறையாவது பேதிக்கு சாப்பிட்டுக்கிட்டு வந்தவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருந்ததுன்னு அந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு தான் தெரியும், அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி உள்ளவங்க யாருமே அதை செய்கிறதில்லை. ஐயோ, பேதிக்கு வா, என் உடம்பெல்லாம் வீணாக போயிடும்,
என்னால் சோர்வாய் போயிடும், நான் அந்த சோர்வை தாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பல நாள் இந்த நோயோடு அவஸ்தப்பட்டாலும் போடுவாங்க. அந்த ஒரு நாள் பேதிக்கால் வரக்கூடிய கஷ்டத்தை அவர்கள் அனுபவிக்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் அந்த அவஸ்தையை, அது அவஸ்தை இல்லை, நமக்கு நம்ம நோயை நம்ம குணப்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான். அந்த பேதிக்கால் நமக்கு அவஸ்தெல்லாம் வராது. கொஞ்சம் ரெண்டு மணி நேரத்துக்கு வயிற்ற வலிக்கும், ஒரு 5-6 முறை பேதிக்கு போகும், கழிச்சல் இருக்கும். அது அப்போ நம்மளுடைய வயிற்றை சுத்தம் பண்ணும்பொழுது அந்த வயிற்றில் லேசான வலி இருக்கத்தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிருமிகளோட இந்த மருந்து போய் போராடும். இன்றைக்கி இருக்கிற ஆங்கில மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய பேதிக்கு மருந்தெல்லாம் 4 மாத்திரை போட்டாலும் சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு நான் பேதிக்கு போட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க, பேதிக்கு மாத்திரை போவே இல்லை, விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது போன்ற மூலிகைகளை நாம் பயன்படுத்தணும்னா, ஒரு குண்டு மணி அளவு மூலிகை இப்போ சாப்பிட்டோம்னா கூட ஒரு 10-20 முறை மோஷன் போயிடும். நீர் சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு அந்த பேதிக்கு சாப்பிடும் காலங்களில் நம்ம தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த நமக்கு உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கும், நமக்கு அசதி இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஆண்டுக்கு 2 முறை கண்டிப்பாக நாம் பேதிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் அந்த பேதிக்கு முறையை நாம் கையாளும் பொழுது, இப்போ நாளைக்கு பேதிக்கு சாப்பிட போகிறோன்னா இன்றைக்கி முதல் நாள் இந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம சாப்பிட்டோன்னா அந்த வயிற்றில் உள்ள கிருமிகள்லாம் இறந்து போயிடும். இறந்து மறாவது நாள் நாம் பேதிக்கு சாப்பிட்டோம்னாக்கா அந்த இறந்த கிருமிகள் அனைத்தும் அந்த பேதிக்கு கழிச்சல் மூலமாக அவ அனைத்தும் வெளியேறிவிடும். அப்படி அந்த பேதிக்கு சாப்பிட்டு பேதிக்கு நம்மளால் ரொம்ப உடம்பு டயர்ட் ஆகுதுனாக்கா பேதிக்கை நிறுத்தணும்னா உடனே ஒரு டம்ளர் மோர் குடித்தோம்னா அந்த பேதிக்கு போகிறது நின்றுடும், உடலுக்கு உடனடியாக அந்த நீர் சத்து கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா எலுமிச்சப்பழம் சாறு குடித்தோம்னாலும் அந்த பேதி கண்ட்ரோல் ஆகிடும். அப்போது இதுபோல் நம்மளுடைய உடலை சுத்தமாக வைத்து கொள்வதற்கு இந்த மாதிரியான மூலிகைகளும் வேதிக் முறையும் மிகவும் சிறந்ததாக இருக்கும். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த குடசப்பாலை மூலிகையினுடைய சாறு தயாரிப்பது எப்படி, அவை இன்னும் வேறு எந்த மாதிரியான நோய்களெல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த குடசப்பாலை மரத்தினுடைய மரப்பட்டையை தான் நம்ம சுத்தம் செய்து நறுக்கி வச்சுருக்கிறோம். இதில் நம்ம சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வீட்டில் கல் உரல் இருந்ததுனாலும் கல்வம் இருந்ததுனாலும் அதில் போட்டு நம்ம இடித்து இந்த சாறை புழிஞ்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். 2 துண்டுகள் இஞ்சி நறுக்கி வைத்துள்ளோம், இதில் 2 துண்டு சேர்த்துக்கொள்ளலாம். இஞ்சி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு 2 துண்டு சிறிதளவு சேர்த்துக்கலாம். முதல்ல லேசாக இதை அரைத்து கொள்ள வேண்டும். சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அரைக்கலாம். இப்போது இந்த குடசப்பாலை மூலிகை சாறு தயாராகிடுச்சு. இந்த சாற்றினை ஒரு 5 முதல் 10 மில்லி வரை கொடுக்கலாம். இதனுடைய வேரிலிருந்து கூட சாறு எடுத்து அவர்களுக்கு இந்த இஞ்சி ரசத்துடன் சேர்த்து கொடுக்கும் பொழுது இந்த காணாக்கடி என்று சொல்கின்ற விஷ தீண்டுதல்களால் ஏற்பட்ட சகல விதமான நோயும் குணமாயிடும். அதே போல் தோல் மீது வருகின்ற சருமத்தில் ஏற்படக்கூடிய படை, கரப்பான், சொறி, சிரங்கு, பாம்புக்கடி, தேல்கடி போன்ற விஷ தீண்டுதல்களான சகல விதமான நோயும் குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சமூலத்தை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துள்ள இந்த சூரணத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த சூரணம் நாம் ஏற்கனவே நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்திருக்கிறோம். இந்த சூரணத்தில் ஒரு 1/2 தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை, 1 தேக்கரண்டி சேர்த்துக்கலாம். இந்த சூரணத்தை 1-2 கிராம் வீதமாக ஆகாரத்திற்கு முன்பு வெறும் வயிற்றில் காலை அல்லது மாலை வேளையில்
குறிப்பாக மாலை வேளையில் கொடுப்பதன் மூலமாக வயிற்றிலுள்ள நுண் கிருமிகள், இரத்த பேதி, சீத பேதி, சீத கடுப்பு, அதிகப்படியான உதரப்போக்குள்ள நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். சில பேருக்கு மூக்கிலிருந்து இரத்தம் வடிதல் அது போன்ற நோய்கள் இருந்ததுனாலும் குணமாயிடும். பொதுவாக இரத்த மூலம் போன்ற நோய்களுக்கெல்லாம் இந்த சூரணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவற்றை பயன்படுத்தி கண்டிப்பாக நாம் நல்ல ஆரோக்கியம் பெற முடியும். மீண்டும் வேறு ஒரு மூலிகையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.